யாரு அப்படி செஞ்சது? அண்ணே யாருன்னு சொல்லுங்க அண்ணே, யாருன்னு அண்ணே, என்ன நாச்சு அண்ணே, அண்ணே யாருன்னு சொல்லுங்க அண்ணே, என்ன நாச்சு? என்னது? முத முதல்ல சவாரி வந்திருக்க, சும்மா போலாமா? வெச்சுக்கோ. முத சவாரி தர்மத்துக்கு ஓட்டறானே, இந்த சாமி கிட்ட நேந்துக்கல. 150 ரூபாய்டு. 150 ரூபாயா? இதெல்லாம் அநியாயம். ஓஹோ, கோயிலுக்குள்ள போய் அபிஷேகத்துக்கு 100, பிரசாதத்துக்கு 100, அதெல்லாம் அநியாயம் இல்ல? நான் உழைச்ச காசு கேட்டா அநியாயமா? கோயிலுக்கு சரி, ஆட்டோக்கு சரியா? கோயில்ல சாமி இருக்கு, இந்த ஆட்டோல வைத்தியம் இருக்கான், எனக்கு அபிஷேகம் பிரசாதம் எல்லாம் இங்கதான். 150 ரூபாய்டு. பாருப்பா, இங்க கோயிலுக்கு முன்னாடி நின்று இப்படி எல்லாம் பேசாத, இது அந்த அம்மனுக்கே அடுக்காது. ம், சரி, உள்ள போய் அந்த அம்மனை இங்க கூட்டிட்டு வந்து விடு, அவங்களே இந்த பிரச்சனை தீக்கட்டும். வண்டியில ஏறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பேசி தேடிருக்கறோம். இதுக்கு மேல நான் தள்ளி காசு கூட கொடுக்க மாட்டேன். போ. தர மாட்டியா? தர மாட்டேன். உங்ககிட்ட ஒழுங்கா கேட்ட கொடுங்க. ஏய் விடுடா. ஹலோ. ஐயோ டேய், ஹலோ, ஆசை வேற ஓடுது. விடுடா. அடியா. விடுங்கறல. இந்த ஆட்டோ காரங்களே இப்படி தாமா? ஏறும்போது ஒன்னு பேசுவானுங்க, இறங்கும்போது ஒன்னு பேசுவானுங்க. என்ன புது ஆட்டோவா? ஆமா. ஆஹா. சட்டக்கை இரண்டையும் மடிச்சு விட்டுக்கோ, மீசைய முறுக்கி விட்டுக்கோ, கையில ஒரு அருவாளையும் வச்சுக்கோ. அசல் கொள்ளக்கார மாதிரியே இருக்கும். ஏய் யாரு நீ? எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போ. தாரமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இருங்கம்மா, நீங்க பேசாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களா இப்படியே விட கூடாது. யோ வாயா, என்ன எங்க வீட்ல விடு. இந்த அம்மாவுக்கு சேர்த்து நானே பணம் தர. வண்டி அடியா. சரி ஏறு. ஐயோ, இதே தர ரொம்ப போச்சா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இவன நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்தாப்பா வண்டி எடு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஹாய். ஹாய் பிரியா. ஹாய் ஆனந்தி. மீட்டர்ல 35 ரூபாய் இருக்கு, அந்த அம்மாவுக்கு 10, மீதி பணத்தை நீ டிப்ஸா வச்சுக்க. 4 இடம் சுத்தியாச்சு, 4 வாட்டி மீட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு, அதுக்கு 400, இப்ப 35, அந்த அம்மா கிட்ட நீ வாங்கினது 150, எல்லாமே சேர்த்து மொத்தம் 585 ரூபா. ஏய் பணத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. ஏயா, ஓட்டோமேட்டிக் சுத்தறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? இப்படி அநியாயமா சம்பாதிச்சு பஜாஜ் ஆட்டோ கம்பெனிய வெளிக்கு வாங்க போறியா? இல்ல அம்பானி ஆக போறியா? ஏய், இப்படி நோய் நோய்னு பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணி என் வருமானத்தை கெடுத்தீன்னா அதுக்கும் வெயிட்டிங் சார்ஜ் இருக்கு, பரவாயில்லையா? என்ன முறைக்கிற? இஷ்டம் இருந்தா 50 ரூபாய் வாங்கிக்க, அதுக்கு மேல தர மாட்டேன். பணம் தராம போயிருவே நீ? ஏய், யாரு ஏரியால வந்து என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் சொன்னா உன்னை கொத்து புரட்ட போட்டுருவானுங்க. ஏய், சும்மா மிரட்டாத, அந்த அம்மாவை ஏமாத்த மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. ஒழுங்கா திருந்திக்க. ஹலோ, யாரையாவது ஏமாத்தணும்னு நினைக்கும் போது ஏன் நினைப்புதான் உனக்கு வரணும்? ஆம்பளைங்க கெட்டவங்க ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருந்தா எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு திருத்தறதுக்கு. என்ன, எல்லா ஆம்பளைங்களையும் திருத்தலாம், ஆனா என்ன மட்டும் முடியாது. தெரிஞ்ச
என்னாச்சு சொல்லு. வாங்க வாங்க. சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கினதுக்கு இவ்வளவு ஆட்டமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா. ஆட்டோ வாங்கினதுல மட்டும் சந்தோஷம் கிடையாது, அதுக்கும் மேல ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னடா நீங்களா மொத சவாரி போகும்போது உங்களுக்கு என்னடா கிடைச்சது? பணம் தான் கிடைச்சது. அதுக்கு என்ன? எனக்கு புதையலே கிடைச்சது. புதையல? அது ஒரு பெரிய கதை. மயிலாட்டம் ஆடுடா, மச்சானி கச்சேரி பாடுடா, கொண்டாட்டம் கும்மாளம் போடுடா, கொக்கள போல் சேவல் போல கூவுடா. அது பாரு அவ யாரு, சிரிச்சாலே சில்வர் பல்லாலே, பாட்ட சாட்ட பொண்ணு பாரு, பத்தி குச்சி கண்ணு பாரு. மணக்கும் மணக்கும் மல்லிப்பு நீதானே, ஓடியாடி பாட்டு கண்டு உன்ன சேர்ந்தா சீட்டு கண்டு, ஒரு கண்ணால் மூட்டை கண்டு, ஓகே சொன்னா மேளங்கொண்டு. மாநாட்டம் மயிலாட்டம் ஆடுடா, மச்சாண்டி கச்சேரி பாடுடா, கொண்டாட்டம் கும்மாளம் போடுடா, கொக்கரப்போ சேவை போல கூடுடா. படிச்ச சோறுக்கு அதுக்கு பந்தி வைக்கும் ரொட்டு கடை, பரம்பு தேகத்துக்கு எறும்பு காத்திருக்கு, படிச்சு தின்ன வேணா சும்மா கடை. அரும்பு விசைய முறுக்கி முறுக்கி ஆட்டம் போட்டு, அட அழகு பொண்ணுக்கு அருகில் வந்துட்டு ரொட்டு போட்டு. உனக்கு யாரிட எனக்கு யாரிட புத்தி சொல்ல, அட சுத்துற பூமியை நிறுத்தி வச்சுட யாரும் இல்ல. இளமை இருக்கும் வரையில் கொண்டாடு, ஓடியாடி பாட்டு கண்டு உன்ன சேர்ந்தா தீட்டு கண்டு, ஒரு கண்ணால் மூட்டை கொண்டு, ஓகே சொன்னா மேளம் கொண்டு. பூச்சடி கல்லூரிக்கு போகுது, கண்ணாமூச்சி பட்டம் பாரு, ரெண்டு காலு வெண்ணில ரகட்டி பறக்குது, தொண்டை குழி விங்கல் பாரு. வயசு புல்லரிக்கு தீப்பிடிக்க, விரல்கள் தீப்பிடிக்க போடுது, இதழ்கள் விசிலடிக்க, இமைகள் கண்ணடிக்க, மனசு பம்பரமா தூத்தாடுதே. கரைசி நோட்டுதான் இருக்கும் வரையில் கவலை இல்ல, நாங்க கிழிச்ச கொடுங்கள் வறுமை கொடுங்கள் ஆனதில்ல. குருவி கொட்டுகள் மிருகம் வந்தா உண்மை இல்ல, ஒரு கட்டம் வந்தது விலகி போனவன் நண்பன் இல்ல. இளமை இருக்கும் வரையில் கொண்டாடு, ஓடியாடி பாட்டு கண்டு உன்ன சேர்ந்தா தீட்டு கண்டு, ஒரு கண்ணால் மூட்டை கண்டு, ஓகே சொன்ன மேளம் கொண்டு. திருட்டு பசங்களா, கவரி நகையை கொடுத்து என்ன ஏமாத்த பாக்கு? நாளைக்கு 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்து குடுக்கல, நீங்க எல்லாம் கம்பி என்னவீங்க? ஜாக்கிரத. ₹150 குறையுதே. ஆட்டோ கொடுத்தங்க. ஆட்டோவுக்கு ₹150யா? கோயிலுக்கு அப்புறம் எங்க போனே? கோயிலுக்கு மட்டும் தாங்க போனே. இங்க இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ₹150யா? பணம் என்ன மரத்திலயா காக்குது? நான் சொன்னேங்க, அந்த ஆட்டோக்காரன் தான் பிரச்சனை பண்ணான். பிரச்சனை பண்ணானா?
உடனே நீங்க 150 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டீங்க. 150 ரூபாய் அருமை அந்த ஆட்டோக்காரனுக்கு தெரியுது. உனக்கு தெரியல. கேட்டியே ஏத்தி கட்டினாவே ரவுடி. அவன் என்ன செஞ்சாலும் யாரு எதுவும் கேட்க கூடாது. அவனை பத்தி இவங்களே ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி ஊருக்குள்ள பெரிய விஐபி ஆக்கிடுவாங்க. போன காரியம் முடிஞ்சுதா? ஆச்சுப்பா, போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு 116 ரூபா, சாப்பாடு 30 ரூபா, அப்புறம் வடை டீ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். இந்தாங்கப்பா பில்லு, மீதி பணம். பாத்தியா, ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வச்சிருக்கான். பிடபிள்யூடி இன்ஜினியர் ஆச்சே, பொண்ண மாதிரியா இருப்பான். என்னப்பா, எவனோ ஒரு ஆட்டோக்காரன் உங்க அம்மா கிட்ட 150 ரூபா ஏமாத்திட்டானா? 120 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல கூட வரவு செலவு கணக்கு கரெக்டா இருக்கு. ஆனா 4 பேர் இருக்கிற குடும்பத்துல இல்லைன்னா? அவாடா, கிளாஸ் முடிஞ்சது. போங்க போங்க போங்க, பிள்ளைங்க எல்லாம் போய் விளையாடுங்க போங்க. நல்ல வேலை, இவர் கணக்குவாதியாரா இருந்ததுனால நம்மளோட போச்சு. இவர் மட்டும் பயாலஜி வாதியாரா இருந்திருந்தாரு, ஆடு மாடு கோழி குஞ்சு எதையும் விட்டுருக்க மாட்டாரு. நிறுத்துறா, இன்னைக்கு ஸ்டாண்ட்ல எவனோ ஒருத்தன் அம்மா ஏமாத்தி 150 ரூபா பணம் வாங்கிட்டு போயிருக்கானா, தெரியுமா உனக்கு? தெரியுமே. என்னடா சொல்ற? அந்த ஆட்டோக்காரனே நான் தான். டேய், பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. நீ சரின்னு சொன்னா உடனே போய் பாக்குறேன். சாப்பிடும் போது வேற எந்த நினைப்பு வரக்கூடாது. வெண்டைக்காய் பொரியல் எடுத்து போனியா இல்ல ஆக போனியா? இதோ வந்துட்டேங்க. அம்மா, என்ன இது? அப்பா கடா கூடா உடை ஓட போறது, கத்த போறது. இதோ வந்துட்டேங்க. கெட்டு போச்சு. நான் ஜெயில் சாப்பாடு முடிச்சாச்சா? என்னந்தாலும் உங்க கூட உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல? எதுக்கு பருக்கு நீ கணக்கு பாக்குறதுக்கா? என்னடாது, இன்னைக்கு வண்டி ஓட்டி கிடைச்ச காசு வாங்கிக்கோ. ஏண்டா, இது உங்க அப்பா கிட்ட கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஐயோ வேண்டாம் தாயே, இந்த கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு வேண்டாம். மரம் வளர்த்தா காய் என்றது, கோழி வளர்த்தா முட்டை என்றது, மாடு வளர்த்தா பால் அளக்குறது, புள்ளைய வளர்த்தா புடி ஆளை விடு. அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு பிரச்சனை பண்ணலையே? இன்னைக்கு தப்பிச்சிட்டா கூடிய சீக்கிரம் இருக்கு. அப்புறம் என்னடியாச்சு? சும்மா அதே கேட்டுட்டு இருக்காதடி. அம்மா சொன்னாங்க. என்னடா இது, நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல நமக்கு தெரியாம எதுவும் பேச சொல்லாத போறாங்களா? ஆட்டோ வருமா? சந்திரமண்டலத்துக்கே போக, சந்திராயனோட வேகமா போக. போலாமா? அந்த போ போ போ, நாம போலாமா? யாருமா நீங்க? முதல்ல இருங்க நீங்க. நிறுத்துங்க, இந்த பிரச்சனையை இன்னையோட முடிச்சிடுறேன்.
அதுக்கு இப்போ நான் அவளை நேரில் பார்க்கணும். ஆமா நீங்க தான். நான் எல்ஐசில வர்க் பண்றேன், இவ ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றா, இவ வந்து தெரியும். ஃப்ராட் 420. ஆமாண்டா, உன்ன மாதிரி ஃப்ராட் பசங்கிற 420 தான். ஆடி போல. பாபா. இந்தா நான். ஏய், எல்லடி. ஏய், பாத்து போல. எல்லடி. ஏய். மூர்த்தியோட தம்பி வைத்தி தானே? ஆமா. என்னோட ஃபைல் ஒண்ணு உங்க அண்ணன் டேபிள்ல இருக்கு, அதனோட விவரம் எல்லாம் மூர்த்திக்கு தெரியும். நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள உங்க அண்ணன் அதுல கையெழுத்து போடணும். அப்படி போடலன்னா நீ ஓ அண்ணன் ஓ அப்பா அம்மா எல்லாரையும் கூண்டோட கொளுத்துற. உங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிற? அவங்கிட்ட சொல்லி வம்பு பண்ணாம கையெழுத்து போட சொல்லு. ராஜோதர ஊழல் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக நான் கையெழுத்து போடணுமா? அது இல்லன்னு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிடபிள்யூடி ஆபீஸ்னா ராஜோதர மாதிரி 1000 பேர் வந்து போயிட்டு தான்டா இருப்பாங்க. காரி ஆகணும்னா கையை பிடிக்கிறானுமா, காலை பிடிக்கிறானுமா, மசியெல்லாம் தெரிஞ்சவனா காலை வெட்டுறானுமா, கையை வெட்டுறானுமா, இதெல்லாம் சகஜம்டா. இதுக்கெல்லாம் பயந்தா ஒழுங்கா வேலை பார்க்க முடியுமா? டே வைத்தி, இதுக்கெல்லாம் நீ பயப்படுறியா? இல்லைண்ணா, நான் இது எனக்கு ஒன்றும் ஆக பயப்படுறா அங்கிள். நீ தைரியமா போ வைத்தி. உலகத்துல யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லு, நான் அதை நம்புவேன். ஆனா உங்க அண்ணன் தப்பு பண்ணான்னு சொன்னா என் உயிரே போனாலும் நான் நம்ப மாட்டேன் தம்பி. அவரு அவரு உத்தமர். நீ தைரியமா போ, தைரியமா போலாம் வைத்தி. எங்க கிட்டியவா? என் பொண்ணு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது ரத்தின வேலை ஆளுங்களா கிண்டல் பண்ணிக்கிட்டாங்க. நேத்து என் பொண்ணு வேலைக்கு போகும்போது ரத்தின வேலை கைய புடிச்சு வண்டியில ஏத்துறா, அதை தட்டி கேட்டப்பா, அதுக்கு அதை இப்படி அடிச்சுட்டாப்பா. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள்ல அனா பையன் நினைச்சதெல்லாம் நினைச்சேன். எனக்கு சொந்தம் பந்தம் ஒட்டு உறவு எல்லாமே இவங்க தான்டா. என்னை அடிச்சதுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. இப்ப நீ பதில் சொல்லி ஆகணும்டா. என்ன கேள்வி கேட்கிற தைரியம் இந்த கூட்டத்துல யாரு கடை இருக்கு சொல்றா? உன்னோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? தெரியுமா? ஆ தெரியும். உன்னோட டேட் ஆஃப் டெத் தெரியுமா? ஏய், என்ன கேள்வி கேட்கிற இந்த நாள் தான்டா உன்னோட கடைசி. Oh!
உன்னோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? தெரியுமா? உன்னோட டேட் ஆஃப் டெத் தெரியுமா? என்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். போடா! என்ன பண்ற பாரு அப்படி மாற மாட்டியா? என் கூட வர மாட்டியா? செத்து தொலை! எங்கடா அந்த ராமகிருஷ்ணே? எங்கடா அந்த ராமகிருஷ்ணே? மாமா! மச்சான், இந்த வந்துட்டி மாமா. டேய், யாரே அந்த லூசு? உனக்கு தெரிஞ்சவனா? ஆமாண்ணே, ஊர்ல இருந்து என் மச்சான் ஒருத்தன் ஆட்டோ ஓட்ட வரப்படான்னு சொன்னல, அது இவன் தான். ஊர்ல என் பண்ண லொல்லு தாங்காம எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு துரத்தி விட்டோம். என்னது தலையில பூவு கையில கத்தி? என்ன நடந்துச்சு? டெக்னாலஜி மாமா, டெக்னாலஜிக்கு. சாதாரணமா உனைய வந்து இவங்கள்ட்ட கேட்டா இவங்க 48 கேள்வி என்கிட்ட கேப்பாங்க. இந்த கத்தி எடுத்து கீழே குத்துனே உன்னை 2 நிமிஷத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டாங்க. எப்படி மாமா என் டெக்னாலஜிக்கு? டேய், தேவையில்லாம மிரட்டான, இல்ல போடு. ஒரே ஒரு நிமிஷம் மாமா, இந்த நேரத்துலயும் தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு மாமா. இப்ப எப்படி என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க. சி வெயிட் மாமா. தாய் குலமே, சித்தப்பா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வரட்டுமா? என்னாச்சு, ஃபைல் சப்மிட் பண்ணிட்டீங்களா? என்ன தம்பி, ஒர்க் ஆர்டர் ஃபைல கொடுக்க சொன்னீங்க, அதுல கையெழுத்தே போடல. நானும் அங்க போய் தான் அதை பார்த்தேன். என்ன அங்கிள், சின்ன வயசுல எனக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்தே நீங்க தான். நீங்களே போட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொண்டாங்க. அர்ஜென்ட்டா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துறேன். ஓகே தம்பி. ஆல் தி பெஸ்ட். சாரி சார், என்னால கையெழுத்து போட முடியாது. டேய், 5 கோடி ரூபா! 5 கோடி ரூபா! இந்த கான்ட்ராக்ட்டுக்காக 2 கோடி ரூபா கூட உங்க செலவு பண்ணல சார். இப்போ நான் கையெழுத்து போட்டேன்னா மக்களுடைய வரி பணம் 3 கோடி ரூபா இவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ என்னால கையெழுத்து போட முடியாது சார். மூர்த்தி, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரின்னா நான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன, சும்மா போட்டு விடுங்க. சாரி சார், மோசடிக்கு துணை போக நீங்க இல்ல, எங்க அப்பா சொன்னாலும் என்னால முடியாது. இதான் உங்க முடிவா? ஆமா. நீ இவங்களுக்கு இந்த கையெழுத்து போடலன்னு வச்சுக்க, நீ உன் சர்வீஸ் தொடரவும் முடியாது, உயிரோடவும் இருக்க முடியாது. வித் யூர் ரெஸ்பெக்ட் சார், நான் உயிரோடவும் இருப்பேன், என் சர்வீஸ்லயும் இருப்பேன். ஆர்ஆர் பில்டர்ஸ்னா ரத்னவேலு ராஜதுரை இல்ல, பிடபிள்யூடி மினிஸ்டர் ரங்கராஜன். இந்த கான்ட்ராக்டுக்கு இவங்க உங்க பினாமி. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட தேவைப்பட்டா பிரஸுக்கு போகும். ஐயா, இப்படி ஒரு நேர்மையான ஆபீசரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இனிமே பார்க்கவே கூடாது. மக்கள் மனசுல சக்குன்னு பதியனு. இந்த ஊர்ல எவனுக்கு ஆட்டோ தேவையோ இந்த நம்பரத்தை கூப்பிடனு. இதுதே பெரிய சாமியோட டெக்னாலஜிக்கு. ஹலோ, பெரிய சாமி ஸ்பீக்கிங். ஆமா, நீங்க யாரு? அவசரமா ஒரு இடத்துக்கு போனும். ஸ்டைல ஆட்டோ ஓட்டுறது நான் பாத்தேன். ஆமா, அதான் போன் பண்ணேன். வரீங்களா? எங்க எங்க? காந்தி தெரு நம்பர் 35. சீக்கிரமா வாங்க. எஸ், கமிங். காந்தி தெரு நம்பர் 35 கரெக்டா வந்துட்டோம். இங்க அந்த அழகான பெண் குரல். எஸ்கூஸ் மீ பெரியவரே, ஆட்டோ வந்தாச்சு. அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்ற? அது சரி, இந்த வீட்ல இருந்தானே ஆட்டோ வேணும்னு போன் பண்ணி என்னைய வர சொன்னது. நான் யாருக்கும் போன் எல்லாம் பண்ணல. நீங்க போன் பண்ணலையா?
ஒரு அழகான பெண் குரல் போன் பண்ணி இந்த வீட்டுக்கு என்னை வரச்சுனுச்சே. என்னம்மா கால் வலிக்குதா ஆஸ்பத்திரி போகணும்னு போன் பண்ணியா? வாமா நான் உன்னை கூட்டு போறேன். யோ போயா, என் பொண்ணு பொறப்புல இருந்து கால் அப்படிதாயா இருக்கு. யோ என்ன ஒரு அப்படாயா, மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, பொண்ணை கூட்டி கொண்டு போய் டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்கற விட்டு பிறந்ததுல இருந்து எப்படி இருக்குன்னு பெருமையா வேற பேசிக்கிற ஆளு முகரே. நீ வாமா நான் உன்னை மாமா கூட்டு போறேன். என்ன ஸ்டைல் ராசா, எங்க போற? சாண்டுக்கிட்டே போறேன். அட நான் கூட அங்கதையா போறேன். வரட்டா? தாராளமா ஏறிக்க, இந்த பெரிய சாமிக்கு மனசு பெருசு, அனுமதி ஏறிக்க. என்னது வண்டியில ஏறிக்கன்னு சொன்னம்மா? என்ன உலகம்டா, ஆட்டோல மீட்டருக்கு மேல காசு வாங்குறது மட்டும் இல்லாம நண்பட வேற வாங்க வர்றீங்க. இங்க நாங்க என்ன நோட்டை அடிச்சு வச்சிருக்கோம்? உனமா செத்து போன எங்க சங்கத்து டிரைவரோட குடிசை எரிஞ்சு போச்சியா? குடும்ப நடவடிக்கை கஷ்டப்படுது, அவங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் கேட்டமியா? தப்பாயா? அண்ணா சும்மா இருங்க, இனிமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம். அதான் வாங்க வாங்க போலாம். அம்மா இந்தாங்கம்மா. அம்மா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது, இது ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன உதவி, எங்களால பெரிய தொகையெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா வீட்டை திரும்ப கட்டுறதுக்கு நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செய்யறோம். கடவுளே, என் வீடு எரிஞ்சு போச்சுன்னு நான் இப்பதான் பாவனை திட்டுனேன், அது தப்புப்பா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மனசை கொடுத்துருக்கியப்பா. தம்பி அந்த ஆனந்தி இப்பதான் தான் வலையில கட்டி கொடுத்துட்டு போச்சு. அம்மா குடுங்கம்மா, அது தங்க வலையிலான உரசி பார்க்கணும், தந்த வலையும் உரசி பார்க்கணும். ஏய் நீ விளையாடுறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? மகாராணி தானம் கொடுக்கறாங்களாம், எத கவரிங் வலையில. அது அழகுக்கும் பணக்கார திமிருக்கும் அந்த அம்மாவோட வேதனை புரியாது. புரியணும்னா மனசு வேணும். வைத்தி சும்மா இருக்கணும், ஏற்கனவே வீடு எரிஞ்சு போச்சுன்னு அவங்க வேதனையில இருக்காங்க, நீ அவங்க மனசையும் எரிச்சிடாது. போடிங்க இருந்து என்னடி செயின் அடமானம் வச்ச பணத்துல மிச்சம் மீதி இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோல சவாரி போய் அவங்களை ஏமாத்தன மாதிரி இப்போ ஏன் ஆட்டோல ஏறலான்னு வந்திருக்கீங்களா? ச்சே நிறுத்துடா, உன் ஆட்டோல யார் ஏறுவா? நீ இல்ல ஒரு மனுஷனா? ஏய் வார்த்தை அளந்து பேசுடி. என்னடா பண்ணுவ, நாகரிகமே தெரியாத உனக்கு நல்லது கெட்டது எப்படி தெரியும்? ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. இந்த பேச்சையே உன்னால தாங்க முடியலையே. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி ஆனந்தி எவ்வளவு அவமானப்படுத்திருப்ப. கள்ளங்கபட இல்லாத அவ நல்ல மனசு நீ புரிஞ்சுக்கணும்னா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல ஆயிரம் ஜென்மம் எடுக்கணும். அவ சொக்க தங்கண்டா. ஆமாடி சொக்க தங்கம் தான். நீ சொக்க தங்கம் நினைக்கிற உன் ஃப்ரெண்ட பித்தளன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ஆயிரம் ஜென்மம் எடுக்கணும். ஓஹோ நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியுது. உயிருக்கு போராடிட்டு இருந்த எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கையேந்தன. ஆனந்தி அவங்க இந்த தங்கச்சைனை அடகு வச்சு எங்க அம்மா உயிரை காப்பாத்தினா. இந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அதே மாதிரி ஒரு கவரிங் செயினை வாங்கி அவ கழுத்துல போட்டுக்கிட்டா. அவளை போய் அவமானப்படுத்தி பேசினா உன் நாக்கு அழுகிடும். இதோட நிறுத்திக்க, உன் ஃப்ரெண்டு கணக்கு எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். சீ போடா வாங்கடி. உன் செயினை உன்கிட்ட கொடுத்துட்டேன், நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி உன்ன பத்தி பெருமையா பீத்துறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்க. அம்மா இந்த வயசுல இவ்வளவு நகைகளையும் போட்டுக்கிட்டு காலில் தங்க கொலுசு போட்டிருக்கிறது உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தாம்மா? எந்த வயசுலயும் பெண்களுக்கு அழகு தங்கம் தாண்டா, எல்லா நகையும் உரைச்சு பாரு. இந்தா இதையும் பாரு. ஆரம்பிச்சிட்டியா பாட்டி, எல்லா தங்கமும் உரசி உரசி அந்த கல்லுக்கு தான் போகுது, அப்படித்தானே? வாமா ஆனந்தி, நல்லா பாத்துக்கு பாட்டி. ஆனந்தி உன் செயினங்க அது அதுல கொக்கி உடைஞ்சு போச்சு, பேக்ல தான் இருக்கு. தெரியுமே, நகைகளை வாங்கும் போது 916 116 எல்லாம் சொல்லுவாங்க, திருட்டு பச்சங்க. நீ நகை கொடு, அவர்கிட்ட கொடுத்து உரசி பார்க்க சொல்றேன். வேண்டாம் பாட்டி, அது நல்ல தங்கம் தான், இல்லனா அண்ணங்க வாங்கி கொடுப்பாங்களா? ஆமா உங்க அண்ணனுங்க தான் தங்க செய்யறாங்களாக்கும். கொடுடி. வேண்டாம் பாட்டி. கொடுடி. இது நல்ல தானே இருக்கு, போய் சொல்றியா? இரு உரசி பாட்டுறேன், இத நல்லா உரசி பாரு.
இது நல்ல தங்கம் தான். இந்த ஆனந்தி கழுத்துல போட்டுக்க. தெரியும் என்ன யோசிக்கிற கொல்லு இங்கே கொல்லுடா. இது கன்ஃபார்ம் பைத்தியமே தான். இந்த விளையாட்டுக்கு நான் வரல, ஆள விடு சாமி. போடா போ பொறுக்கி ராஸ்கல். ஆமாண்டி நான் பொறுக்கி ராஸ்கல் தான். நீ ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் வா, உன் பைத்தியத்துக்கு மருந்து நான் வாங்கி தரேன். இந்தா பொறுக்கி எடுத்துட்டு போ. டேய் எங்கடா போற? நான் சொல்ல வந்தத கேளுடா. நீ ரூஸ் கூடலாம் என்னால பேச முடியாது. போ போடா மருமண்ட. உன்னை யாரால திருத்த முடியாது. ஏற்பாடு அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லடா. இது வேற. இந்த காதலும் வித்தியாசமா தான் இருக்கும். இன்னைக்கு இல்லை, என்னைக்கு அவளை நான் காதலிக்கிறதா அவகிட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா என்ன காதலிக்கிறதா அவ வாயாலே சொல்லுவா. சொல்ல வைக்கிறேன்டா. அவன் தான் மோசமானவன் தெரியுதுல. அப்புறம் எதுக்கு நீ அவன் ஆட்டோவே தேடி போற? அது என்ன அது? இந்த ஊர்ல தடுக்கி விழுந்தா 1000 ஆட்டோ இருக்கு. அதுல பொறுக்கு யாருன்னு கேட்டா அவன் தான் இந்த ஊரே சொல்லும். அவனை போய் ஐயோ இனிமே அவ உன்னை பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு செருப்பால அடிச்ச மாதிரி அவங்கிட்ட நான் போய் சொல்றேன். ஏய் அந்த பொறுக்க கூட உனக்கு என்னடி சவகாசம்? ஏன் அதனால உனக்கு என்ன? என்னடி சொல்ற? ஏய் இனிமே அவன மோசமானவன் ரவுடி பொறுக்கின்லாம் சொல்லாதடி. அவன் அப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. பதிலே சொல்ல மாட்டேங்கறீங்க. நான் அந்த பொண்ண வீட்டுக்கு வர சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? பொண்ண வீடு எங்க இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்னு கேக்கலங்க. கோயில்ல பார்த்தேன், வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். வேற ஊர் எதுவும் தெரியாது, ஆனா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறேன். அதான் வர சொல்லிட்டில வந்துட்டு போட்டோம். எனங்க எனங்க அந்த பொண்ணு வரும்போது நீங்க வீட்ல இருப்பீங்கல்ல? வர சொல்ல. பொண்ணு வேற மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னு சொல்ற. நான் இதுவரைக்கும் மகாலட்சுமி நேர்ல பார்த்தது இல்ல. ஒரு தடவை பாத்துக்கிறேன். வராதுமா, வண்டி பஞ்சர் ஆகும். தேவையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணு.
இங்கே நில்லு, உள்ள எல்லாம் வரக்கூடாது. ஏன் இது எனக்கும் தெரிஞ்ச வீடுதான். ஆட்டோ கண்ணுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா வீடும் தெரியும். அதுக்காக உள்ள வந்து என்ன விருந்தா சாப்பிட முடியும். பேரை சொல்லி சத்தமா கூப்பிடு. அதான் இந்த வீட்டு பழக்கம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல நீ வெளியே நில்லு. இது சாதாரண வீடு இல்ல, கோவில். மரியாதைக்குரியவங்க வாழ்ற இந்த வீட்டுல ஒன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் கால் வைக்க கூடாது. புரியுதா? போ. போதும், விடுமா. டேய், தலைய ஒழுங்கா காமியண்டா. யோ அம்மா, வாமா வா 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 வா. நல்ல நேரத்துக்கு வந்த. தலைய ஒழுங்கா காமிக்கிறடா பாரு. டேய், எங்கட போற? குளிக்க போறமா? அது சரி, தலை பூரா எண்ணெய் தேய்ச்சிட்டு உடனே குளிப்பாங்க. சரி, ரூம்ல இருக்கேன். டேய், யோ அம்மா, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசாம நீ வாட்டுக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்ட. எப்படி? நான் சொல்லல, அந்த பொண்ணு தான் அது. வாமா. ஹலோ. ஹாய். இவங்க அப்பாட்ட உன பத்தி நிறைய சொல்லிருக்கேம்மா. உன்னை இங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப வந்துருவாரு. உன்ன உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு வாய்க்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லம்மா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், அதான் என்னோட ஆசை. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். பேசு. பேர் என்ன? தைலம். நல்ல பேர். இல்ல இல்ல, தைலம். உங்க கண்ணல. கண். ஓ, என் பேர் ஆனந்தி. இதுவும் நல்ல பேர். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? கல்யாணத்தை பத்தின உங்க அபிப்பிராயத்துக்கு. ஆனந்தி. அம்மா. வாமா. வந்துடுறேம்மா. மனசுக்கு பிடிச்சவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க உண்மையை தயங்காம சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா காபி. என்னாச்சு உனக்கு? உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல. இப்ப நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? மரியாதை என்னன்னு தெரியாத. இன்னொரு வாட்டி என் புள்ள மேல கைய வச்ச. அம்மா, இவன் இவன் உங்க. ஆமா, இவன் என் ரெண்டாவது புள்ள. என்ன? எப்பவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஒரு இன்ஜினியர் கிடைச்சதும் ஆட்டோ டிரைவரை கழட்டி விட்ட. நாளைக்கு அதுக்கும் மேல ஒருத்தன் கிடைச்சா இன்ஜினியரிங் கழட்டி விட்டுருவேன். இதாண்டி உங்க புத்தி. நீ எல்லாம் கேவலமானபடி போய் போய் உனக்கெல்லாம் என் மனசுல இடம் கொடுத்த பாரு. என்ன பைத்தியக்கார வைத்தி, உன் அம்மாவுக்கு மருமகளை வர சம்மதம் தான். ஆனா உன் அண்ணனுக்கு பொண்டாட்டியா இல்ல, உன்னோட பொண்டாட்டியா. போதுமா உனக்கு பொருத்தமான ஒன்றா? என்ன பண்ற அனந்தி? என்ன இது? இப்ப நம்ம பொருத்த ஓகே தானே? Thank you.
காதலிக்கிற 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 மாமா ஓ கை பிடிக்கிற கை பிடிக்கிற கை பிடிக்கிற மாமா காதலிக்கிற காதலிக்கிற மாமா ஓ கைப்பிடிக்கிற 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 மாமா கொதிக்குதடி மரக்கண குளிருதடி அங்கங்க இன்பத்தை ஒழிச்ச வச்ச சொல்லி தங்கமான வந்தேனா இதுக்கு என்ன பண்ண மன்மதன் கோட்டைக்குள்ள மாதவி மாட்டிக்கிட்ட காதலிக்கிற 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 மாமா ஓ கை பிடிக்கிற கை பிடிக்கிற கை பிடிக்கிற மாமா மனசு ரத்தனமா சுத்தவத பாரு அதுக்கு காரணம் தான் யாரு வயசு செய்யுகின்ற பெண்முறைய பாரு அதுக்கு காரணம் இனி ஆசைகளை மூடி வச்ச அவேதனை பொடி புள்ள கொஞ்ச நாளாவே இந்த பெரியசாமி சரியில்லை. ஏதோ தப்பு நடக்குது. டெய்லி இவன் ஆட்டோல வந்து ஒருத்த பார்சல் வைக்கிறான். அதை எடுத்துட்டு அவன் எங்கேயோ கொண்டு போறான். அது எனக்கு என்னமோ போதைப் பொருளா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே இல்ல, கண்டிப்பா அது போதைப் பொருள் தான். சத்தம் போடாதீங்க, எல்லாத்துக்கும் இருக்குடா. இந்த கையில காசு, இந்த கையில புத்தம். இந்தா டேய் தள்ளாதீடா. இந்தா பாத்ரூம் மீது ஒரு கலாட்டா. இந்தா பக்கத்து விட்டு ஐலா. நிறுத்து நிறுத்து, போடி அந்த அர்த்தம் பாரு. காசு குடுறா, ஓசில பண்ணி பாக்கியோ. என்ன வியாபாரம் பண்ற? ஏதோ படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மனால முடிஞ்ச உதவி. மகாபாரத ராமாயணம்னு கதை புஸ்தகம் குடுக்கறேன். புதிய தலைமுறைய இந்த விவரத்தையா தெரிஞ்சு கத்துக்கிற வேணாமா? அதுக்காகத்தான் இதெல்லாம். ராமாயண மகாபாரத எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? கேளுங்கடா, இதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிறதா? நீங்க படிக்க கூடாது. குடுங்கடா. ஐயோ மாமா,
அழகான குரல்ல ஒருத்தி எனக்கு போன் பண்ணி அங்கவா இங்கவான அலைய வச்சா. நானும் அவளை தேடி தெரு தெருவா அலைஞ்சு, ஆனா இது வரைக்கும் அவளை பாக்கல. பெட்ரோல் பங்குல கடை வாங்கி பூரா கடைக்காரங்களை நீ கொலை வெறியில தேடிட்டு இருக்காங்க. நான் வேற என்னடா பண்றது சொல்லுங்க. நம்ம அப்பாவை நம்மள படிக்க வச்சாங்க, நாம தான் படிக்கல. நாம கெட்டு போனதுக்கு நாம தான் காரணம். இந்த குழந்தைங்களை கெடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. குடுங்கண்ணா இங்க பாரு, இதை நீயே நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டு போய் தீய வச்சு கொளுத்துற. இனிமே இந்த தப்பு நடக்கூடாது. சரி வைத்தி, போய் என் ஆட்டோல ஏறு. இல்ல வைத்தி, என் வண்டியிலே நான் வாரேன். வைத்தி சொன்னா கேளுடா, நீ பண்ண கூத்துக்கு உனக்கு காலடி வர. போ போ, நீ வண்டியில ஸ்டாண்டுக்கு வா. போ அண்ணா, வாங்க போலாம். நான் வரேன்ப்பா. ஏய் வைத்தி வைத்தி, நிறுத்துப்பா நிறுத்து. நல்ல வேலை நீ வந்த. டே முருகா, வண்டி என்னடா ப்ராப்ளம்? வண்டியே ப்ராப்ளம். வைத்தி, வண்டியில கிளட்ச் ஒயர் போயிடுச்சு, அப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டு. என்னடா என்ன போடப்பா, இந்த வண்டி ரெடியாக லேட் ஆகு. நீங்க வைத்தி வண்டியில போயிருங்க, நான் நடந்து போறேன். வைத்தி, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அப்பாவை கொண்டு போய் விட்டுரு. சார் அந்த வண்டியில போயிடுங்க. வாங்கப்பா வாங்க. நீ இங்கே இருறா. சாமி கண்ணன் வந்து காத்துட்டு இருக்க. இரு வந்துறேன். சரி அருணாச்சல. எனக்கு கத்தி எதுக்குங்க எடுத்துட்டு போறீங்க? கேக்குறேன்ல, கத்தி எதுக்குங்க? காவாலி பயில ஆட்டோல இல்ல, என் பேர் இருக்க கூடாது. ஆட்டோல கூட உங்க பேர் எழுதி வைக்க இவனுக்கு உரிமை இல்லையாங்க. நீங்க என்னதான் இவனை அடியோட வெறுத்தாலும் அவன் உங்களை தெய்வமா தாங்க நினைக்கிறான். அந்த தெய்வத்தோட பேர் தான் இந்த ஆட்டோல எழுதி வச்சிருக்கான். என்னடா பண்ண தெரியலமா? இதெல்லாம் தான் தெய்வத்துக்கு காணிக்கையா? இந்த கேடுகட்ட வியாபாரத்துக்கு என் பேரை வைக்க சொல்றியா? சொல்றேன். நல்லவன பெத்த தாய் அவன் பிறக்கும் போது சாகும் போது மட்டும்தான் அழுவா. கெட்டவன பெத்தா காலம் புறம் அழுதுகிட்டு தான் இருக்கணும். போப்போ போய் காப்பி எடுத்துட்டு வா. பயிரோட சேர்ந்துதான் தேவையில்லாத களையும் வளருது. நாம என்ன பண்ண முடியும்? அதை விடு, வந்த விஷயத்த சொல்லு. தேன்மொழிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். பையன் படிச்சிருக்கானா? பாளையங்கோட்டை கோர்ட்ல கிளர்க்கா இருக்கான். சேரன்மாதேவி பக்கத்துல வீடு. அப்புறம் என்ன, நல்ல குடும்பம்னு பேசி முடிச்சிட வேண்டியதானே. இல்லாருன்னா சொல்லம், அவ கல்யாணத்துக்குன்னு நானு பெருசா ஒண்ணு சேர்த்து வைக்கல. அந்த கவலைய விடு, தேன்மொழி என் பொண்ணுதான். அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னது, யார் நீங்க? மூர்த்தி சார் இருக்காரு. மூர்த்தி மூர்த்தி, இதோ வந்துட்டம்பா. என்னப்பா, யார் நீங்க? உங்களுக்காக ராஜதுரைய கொடுத்துட்டு இருக்காரு. என்னது, கெஞ்சனா மிஞ்சறதும் மிஞ்சனா கெஞ்சறதும் உங்க ராஜதுரைக்கு பண்ண பழக்கமா இருக்கலாம். ஆனா நான் எப்பவும் ஒரே மாதிரி. இது மட்டும் இல்ல,
ராஜதுரையுடைய எல்லா சொத்தையும் அனுப்பி வச்சாலும் அவனுக்கு சாதகமா கையெழுத்து போட என் பேனா மூடி கூட திறக்காதுன்னு நான் சொன்னதா ராஜதுரைக்கு போய் சொல்லு. அப்பா வரம்பா. அம்மா பாத்து போப்பா. ஐயா நில்லுங்க கொஞ்சம். போன். வணக்கம் இன்ஜினியர் சார். உங்க விலை மதிக்க முடியாத கையெழுத்த போட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்ன நீங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாமி கண்ணு வச்சுதான் வாங்க வேண்டியதா போச்சு. இப்ப அனுப்பிச்சு வச்சிருக்கிறது ஒரு சின்ன அன்பளிப்பு, வாங்கிக்கங்க. ஹலோ ஹலோ. ரொம்ப நல்லா போடுவல்ல நீ தம்பி. அந்த கையெழுத்துடைய மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? என் பெருசா மதிச்சு இப்படி என்ன பேசி வித்ததை விட ஒரு அடியா சாகடிச்சிட்டு இருக்கேன். சொல்றது கேளு தம்பி. அதிகமா பணம் கிடைச்சா இந்த மாமா பையன் உன கூட வித்துருவான். அருணாச்சலம், அருணாச்சலம் துரோகம் பண்ண நீ இருந்த என்ன செத்த என்ன? போடா போ, மறுபடியும் முன்னால வந்து நிக்காத. எங்கயாவது போய் தொலை, செத்து தொலை. நடிக்காத நடிக்காத. இந்த நீலி கண்ணீர் எல்லாம் பார்த்து நான் ஏமாறாம இல்ல கோர்ட்ல சந்திக்கலாம்.
சாமி கண்ணு இப்ப இல்லைங்கிறதுனால தேன்மொழிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. சாமி கண்ணு இருந்த இடத்துல நான் இருந்து தேன்மொழிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடறேன். நிச்சயம் பண்ண தேதியிலே கல்யாணத்தை வச்சிடலாம். வாடங்க ஐயா. துக்க வீட்டுக்கு வந்துட்டா எல்லா காரியம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போறதுதான் வழக்கம். அதனால தான் இருந்தமே தவிர எந்த சமயம் தூக்கி சுமக்கிறதுக்கு இல்ல. தூக்கல தூங்கி செத்தவனோட பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை. டேய் வாட. எங்களுக்கு எங்க பையனோட வாழ்க்கை தாங்க முக்கியம். வாடிங்கறல்ல ஐயா 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 தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க ஐயா ஐயா ப்ளீஸ். அதே பேசிதான் முடிவு எடுக்கணும்னா உட்காந்து பேசலாம். நான் முடிவு எடுத்துட்டேன். இனிமே பேசுறது அர்த்தமே இல்ல. வாட வண்டி ஏற. தெரிஞ்சோ தெரியாமலோ இவ அப்பாவுடைய சாவுக்கு நீ நான் காரணம் ஆயிட்டோம். நம்மளால இவ அப்பாவையும் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இவ அப்பாவை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். எதுவும் பேசாத. நீ அவளுக்கு பொட்டு வைக்கலைன்னா உங்க அம்மாவோட நெத்திலையும் பொட்டு இருக்கா. அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் அண்ணன் தாலி கட்டினாரே தவிர இப்ப கூட அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இல்லை. தன்னோட அப்பா செத்ததுக்கு காரணம் தான் அண்ணி நினைக்கிறாங்க. அண்ணனுக்கும் அப்படி ஒரு குற்ற உணர்வு இருக்கு. கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் இப்படி பேசாமலேயே இருந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது. அவங்களுக்குள்ள காதல் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மறந்து தானா சேருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால நாம கூட எதிரும் புதிரும தான் இருந்தோம். ஆனா இப்போ நான் என் மடியை கொடுக்க நீ இப்படி தலை வச்சு படுக்க இதெல்லாம் எப்படி நடந்தது? இது மாதிரி உன் அண்ணனும் அண்ணியும் சேருவாங்க. அதுக்கான சூழ்நிலையை நாம தான் உண்டாக்கணும். இதெல்லாம் நம்மளால முடியுமா? நிச்சயமா. நீ ரெடியா? சித்திரம் பேசுதடி இந்த சுந்தரி கன்னத்துல, சக்கரம் சுத்துதடா இந்த சந்திரன் நெஞ்சு குழ. சித்திரம் பேசுதடி இந்த சுந்தரி கன்னத்துல, சக்கரம் சுத்துதடா இந்த சந்திரன் நெஞ்சு குழ. கண்டு பிடிப்பதும் கண்டு பிடிப்பதும் மட இன்னும் நடக்கலையே. இனி காத்து கூட வேர்த்து போகும் காமன் தேசத்துல, அழகு நிலையில் நடக்கும் இரண்டு கண்ணு. பேசுதடி இந்த சுந்தரி கன்னத்துல, சக்கரம் சுத்துதடா இந்த சந்திர நெஞ்சுக்குள்ள. I'm sorry.
சித்திரம் பேசுதடி இந்த சுந்தரி கண்ணத்துல சக்கரம் சுத்துதடா இந்த சந்திர நெஞ்சுக்குள்ள கண்டு பீடிப்பதும் கண்டு பீடிப்பதும் அட இன்னும் நடக்கலைய கண்டு இழுப்பதும் ரெண்டு கொடுப்பதும் எங்க காதில் விழுகலையே இனி காத்து கூட வேர்த்து போகும் காமன் தேசத்துல தமிழ்நாட்டு என்ன இருக்கு நீ ஏன் என் காதலி நீ ஏன் என் பொண்டாட்டி போதுமா மல்லி பூ பிச்சி அடி பாவி இத்தனை நாளா எனக்கு போன் பண்ணி என்னை ஏமாத்தி அலைய வச்சது நீ தானா அடி குரங்க இன்னைக்கு என் கையாலதான் உனக்கு சாவு உனக்கு அவ்வளவு தைரியம் தான் உள்ளவாடா இந்த வாரண்டி நான் கடைக்காரன் ஆக்கிட்டீங்களா அப்பா என்ன தகரத்துக்கு தண்டால ஒழுகுது என்னோட பிரச்சனை என்ன எங்கிட்ட மோதுங்கடா அதை விட்டுட்டு என் தம்பியை என்ன கொலை பண்ணுன்னு சொன்னது டேய் முட்டா பையல உன் பிரச்சனை வேற உன் தம்பி பிரச்சனை வேறடா அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் உசுறு எடுத்திருக்கணும் என்ன ரத்த பாசம் குதிக்குதா உனக்கு டேய் டேய் எங்க கான்ட்ராக்ட்ல இருக்கிற உன் கையெழுத்து தப்புன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறியாம ஏன்டா எங்களுக்கும் உங்க கையெழுத்து கிடைச்சாச்சு பணமும் கிடைச்சாச்சு அப்புறம் எதுக்கு பிரச்சனை இங்க முடியாது கோர்ட்ல தான் முடியும் என்ன பிடபிள்யூடி ஆபீசர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு கவுனிங்க டேய் என் தம்பி மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட நான் கொலைகாரனா மாறிடுவேன்டா பெரியசாமி கோட்டை எப்படி இது சுத்தி பாத்தியா நல்லா இருக்குதா ஹலோ ஹலோ பெரியசாமி ஹலோ ஹலோ
யார் அப்படி செஞ்சது? அண்ணே யாரு சொல்லுங்க, அண்ணே யாரு? அண்ணே என்ன நாச்சு? அண்ணே அண்ணே யாரு சொல்லுங்க, என்ன நாச்சு? காதம்பரிக்கு அண்ணே சொல்லுங்க, காதம்பரிக்கு யாரும் இல்ல. காதம்பரி அண்ணே 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 மூர்த்திய கொலை பண்ணினத நேர்ல பார்த்த சாட்சி நீ ஒருத்தன் தான். நீ சாட்சி சொன்னா எனக்கு சங்கடம். நீ சாட்சி சொல்லக்கூடாது. அதுக்கு உனக்கு ரெண்டு சந்தர்ப்பம் தர்றேன். ஒன்னு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறது. இல்ல, இந்த அருவாளால உன் தலைய சீவிடுறது. பணமா? ஐயாவுக்கு ரொம்ப தங்கமான கோணம். இன்ஸ்பெக்டர் ஐயா போயிட்டு வாரு, நான் எதுக்கையா சாச்சி சொல்ல போறேன், வரட்டுமாயா? இது எனக்காக இல்ல, நம்ம பையனுக்காக தான். அவனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே. ஒவ்வொரு பைசா செலவுக்கும் சரியா கணக்கு எழுதி வைப்பான். என் கடைசி கணக்க ஏன்பா எழுதலைன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இறங்குறவங்களுக்கு வழிய விடுங்கயா, அப்புறமா ஏறுங்க. ஏயா அப்படி பண்றீங்க? என்னையா ஒரு சை? ஏன் இந்த மக்க அப்படி இருக்காங்க? பெரியசாமி, யோ பெரியசாமி, எங்க போனதுனால? எங்க? நான் பெரியசாமி இல்லங்க, சின்னசாமி. ஆமா, உங்களுக்கு பெரியசாமி தெரியுமா? தமாசெல்லாம் பண்ணாத. ஆமா, என்ன இது புது கோலம்? கைலி சட்டை டவலு. ஏங்க, இதுல என்னங்க ஆச்சரியப்படுறது? ஆமலை அப்புறம் தான் கைலி சட்டை தான் கட்டுவாங்க. இல்ல உங்களை மாதிரி ரவிக்கையும் சேலையுமா கட்டிக்கிற முடியும்? நான் அத சொல்லலையா, முக்கா பெண்டு பனி, நான் அத சொன்னேன். அது எங்க அண்ணன் பெரிய சாமி தாங்க போடு. நான் எப்பவுமே இப்படித்தேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரே சாடையில இருக்கிறதுனால அப்படி தெரியும். சரி சரி, அதெல்லாம் விடு. நம்ம வைத்தியோட அண்ணனை கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தயா தெரியும். சொல்லியா சொல்லியா, கையெடு கையெடு. நீ பாட்டுக்க பாட்டி வட சுட்டாதையா ஏற்பட்டதை அடிக்கிட்டு போற? நான் எந்த மூர்த்தியும் பார்க்கல, எந்த கொலையும் பார்க்கல. என்னையோ இதனே போன் பண்ணி என்கிட்ட மூர்த்தி கொலை பண்ண போறாங்கன்னு சொன்ன. அடடல, உன்னோட நம்ம கொடுமையா போச்சு. உன்னையும் தெரியாது, மூர்த்தியும் தெரியாது, உன் போன் நம்பர் தெரியாது. மூர்த்தி கொலை வழக்குல சாட்சி சொல்லாம தப்பிக்கதான் இந்த மாதிரி வேஷம் போடுறியா? நான் எங்க அண்ணன் பெரிய சாமியை தேடி வந்திருக்கேன். அவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மாத்திரம் இல்லப்பா, எல்லாருக்குமே தெரியும். அக்கா நல்லா இருப்பிய, இப்ப அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், நான் மாத்திரம் சொன்னா நல்லா இருக்காது, ஊரே சேர்ந்து சொன்னா தான் நல்லா இருக்கும்.
ஒருத்தருக்கு கடனுக்கு பெட்ரோல போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடனதும் இல்லாம இப்ப வந்து ஆழ்வாரட்டவரை பண்றியா? விட மாட்டான்டா. பெட்ரோல் வைக்கிற விலைவாசியில எங்கிட்ட 50 ரூபாய் புளிஞ்சு வச்சிருப்பீரு. இந்த பைக்குள்ளாடி பைக்குள்ளாடி. எங்க அண்ணன் அந்த ஊருக்குள்ள நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காயா? எனக்கு பெருமையா இருக்கு. ஆட்டோக்காரனே, குறைஞ்ச நேரத்துல பெட்ரோல் தரே நில்லு. கொஞ்சம் பாக்கி இருக்கு, அத நான் இப்ப தர்ற, நீ வாங்கிக்கடா. முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்னு முடிவு பண்ணிக்கிறீங்கடா. முடிவு பண்ணிட்டு அவன் மட்டும் அறிங்கடா. ஆள் ஆளுக்கு அடிச்சு பிஞ்சு உடம்பு பஞ்சாயிரம். பாசத்துல என் அண்ணங்க எது செஞ்சாலும் எனக்கு பயமா இருக்கு. அவங்க பக்கத்துல வந்தாலே ரத்த வாட வீசுது. வெளியூர்ல படிக்கிறப்போ லீவ்ல வீட்டுக்கு வந்தா கூட நிம்மதியே இல்ல. நீ என்னை பத்தி கேட்கும் போதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல, பயமா இருந்துச்சு. வைத்தி, நீ எங்க என்ன விட்டு விலகி போயிருவியோன்னு.
வைத்தி, இப்போ உனக்கு எல்லாம் தெரியும். நீ நல்லவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன். பூஜை ரூம்ல கெட்ட வாசனை இருக்க கூடாது. கோயில் மாதிரி இருக்கிற உன் குடும்பத்துல நான் வந்தா களங்கமாயிடும். நான் உன்னை விட்டு போனாலும் உன் நினைப்பு என் மனசை விட்டு போகாது. சந்தோஷமாயிரு. எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? என் அப்பா ஒரு வாத்தியார், அண்ணன் பிடபிள்யூடி இன்ஜினியர். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ லவ் பண்ணியா? கேவலம் நான் ஒரு ஆட்டோக்காரன், பொறுக்கி, ரவுடின்னு தானே நீ நினைச்ச? என் குறைகள் எதையும் நீ அன்னைக்கு பார்க்கல. உன் மேலே எந்த குறையும் இல்லாதப்போ நான் எப்படி உன்னை வெறுப்பேன்? உன் அண்ணனுங்க எப்படி இருந்தால் எனக்கு என்ன? ஆனந்தி, உனக்கு எனக்கும் தனி ஒரு உலகம் இருக்கு. மற்றவங்க நம்மளை எதுவும் செய்ய முடியாது. உன் அண்ணனுங்க கையில் ரத்த வாசம் இருக்கலாம், ஆனால் உன் சுவாசத்தில் எப்பவும் அன்பு தான் கலந்துருக்கு. என்னால் உன்னை மறக்க முடியாது. உங்களுக்கு அந்த வீடு தெரியுமா? ஆமா, அது எங்க வீடுதான். வைத்தி, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க அண்ணா சொல்லிருக்காரு. அண்ணனா உங்களுக்கு? அவர நான் தேடிதான் வந்தேன். எனக்கு அவரோட டெத் சர்டிபிகேட் வேணும். எதுக்கு? அது கொடுத்தா எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது அவரோட குழந்தைதான். ஏய், யாரை பத்தி என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? எங்க ஊர்ல உள்ள அத்தனை அப்பா அம்மாவும் பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு எங்க அண்ணன் தான் உதாரணம் சொல்லுவாங்க. யாராவது பெரிய மனுஷன் செத்தா பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லி பல பேர் வரதை நான் பாத்திருக்கேன். எங்க இருந்து புறப்பட்டு வந்தி அங்கேயே போயிடு, இல்லன்னா இதே இடத்துல உன கண்டு நிட்டுமா வெட்டி போட்டுருவா. போ, சத்தம் போட்டு ஊரை கூப்பிட வேண்டாம், நான் கிளம்புறேன். பரவாயில்ல, உண்மை உங்க அண்ணனோட ஆத்மாவுக்கு தெரியும். உங்க அண்ணனை கேவலப்படுத்த நீ சம்மதிச்சாலும் இந்த காதம்பரி சம்மதிக்க மாட்டான். உங்க பேர் என்ன சொன்னீங்க? காதம்பரி. காதம்பரிக்கு யாரும் இல்ல. காதம்பரி. நிஜ வாழ்க்கையில இல்லாம போயிடுச்சு. யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு தெரியல. வாழ்க்கையை ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்கு இல்லாததுனால தான் என் காதம்பரியும் மகனையும் அநாத மாதிரி வாழ்றத நான் விலகி நின்று பார்க்குற கொடுமையை அனுபவிக்கிறேன். ரோடு போடுற இடத்துல சாதாரண தார் ஊத்துற ஒரு பொண்ணாக தான் அவளை பார்த்தேன். உருகிய தாரை விட உருகும் மனம் படைத்த பெண் என் காதம்பரி. எனக்கு சேர வேண்டிய பணத்தை மட்டும் மரியாதை கொடுத்து
இங்க பார், திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்பேன். 500 ரூபா பிச்சை காசு. உங்க டிரஸ் எல்லாம் கூட பேக் பண்ணிடுங்க, நாளைக்கு காலையில வெள்ளன கிளம்பணும். எதுக்கு தம்பி அவசரப்பட்டுக்கிட்டு? நாளைக்கு காலையில தானே கிளம்புறோம், இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஐயோ, எனக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் லைஃப்லாம் ஒத்தே வராது. எனக்கு ஒரு நாளா இருந்தாலும் வீட்டில் படுத்து தூங்கினாதான். என்ன சத்தம்? இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல சகஜம். நீங்க உங்க வேலையை பாருங்க. எது கழுவுற? அத நடுராத்திரில கெஸ்ட் ஹவுஸ் ரூம் வரைக்கும் வந்துட்டல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? ரேட் படியலையா? ரவுடித்தனத்தை விட்டுட்டேன், திருந்துட்டேன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்த அண்ணனுக்கு தான் தெரியும் சார் என்னோட ரேட்டு. இனிமே நான் அவனை நம்ப மாட்டேன். கண்டிப்பா இது மாதிரி இன்னொரு தடவை நடக்காது. அப்படி நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன் சார். இருப்ப, உயிரோட இருப்ப, சந்தோஷமா இருப்ப. தாலி மட்டும்தான் கட்டல, மற்றபடி நீயும் பொண்டாட்டி. இனிமே எந்த கவலையும் இல்லாம எனக்கு நீ உனக்கு நாம நாம சந்தோஷமா இருக்கலாம். நேரம் வரும்போது எங்க அப்பா கிட்ட உன்னை பற்றி எடுத்து சொல்லி அவங்க ஆசீர்வாதத்தோடு அவங்க கையால் எடுத்து கொடுக்குற தாலியை உன் கழுத்தில் கட்டுறேன். இது சத்தியம். படிச்சேன், எல்லாத்தையும் படிச்சேன். அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி உங்க பேர் தான் சொன்னாரு.
இது தெரியாம உங்களை அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஏய் வைத்தி, என்ன வைத்தி இதெல்லாம்? இன்னைக்கு ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை வெட்டிட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். போடா! நானும் என் புள்ளிய யாரும் இல்லாத அனாதை நினைச்சியா நீ? கௌரவமான ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டிட்டானா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னா வெட்டிடுவேன். போடா போடா! ஏய், என்ன ரொம்ப ஓவரா சவுண்ட் விடுற? என்னடி எவனோ ஒருத்த பூசா வந்திருக்கான்னு சொல்லி குறைக்கிறியா? சார், இப்ப போறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, நீதான் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டி. என்ன நீ இதெல்லாம்? யார் இவங்க? இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. நீ போ வைத்தி. அண்ணி, இங்க இருந்து போன்னு சொல்றல்ல. அதுல நீ வேண்டாம், எதுவும் சொல்லாத. எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு நினைச்சினா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போ! ஏய், யார் ராணி? நீ யார் அவனா இருந்துக்க? இங்க வர்றத இத்தோட நிறுத்திக்க. அவளோட ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் அவன் அண்ணன் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறான். அவன் இப்ப எனக்கு சொந்தம். என் கூட படுத்தாலும் படுப்பா, நான் எவன் கூட படுக்க சொன்னாலும் படுப்பா. அவனுக்கு எழுத தெரிஞ்ச காலத்துல இருந்து அவனுக்காக செலவு பண்ண ஒவ்வொரு கணக்கு இதுல இருக்கு. அவன் சம்பந்தப்பட்ட துண்டு பேப்பரை கூட பத்திரமா வைக்கணும். அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு சொந்தமானது எதுவா இருந்தாலும் அது எப்பவும் இங்கதான் இருக்கணும். அதான் அவனுக்கும் அவனோட ஆத்மாவுக்கும் நம்ம செய்யற மரியாதை. எனக்கு அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாது. நீ மறைப்ப
அதான் உனக்கே தெரியாம அவன் இப்ப தப்பு பண்றான். நேத்து ராத்திரி அவளை கூட்டிட்டு வந்து தாண்டி அந்த கன்றாவிய நான் பார்த்தேன். உள்ள போடி. அம்மா இது போங்கற இல்ல. இன்ன எத்தனை நாளைக்கு தாக்க அந்த கூடிய தீட்டுவான் பின்னுக்கவே வரணும். என் அண்ணன் மட்ட கடை எப்ப தாக்கா கழியு? இன்னும் ஒரு வருஷம் கூட வா, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுறேன். எதுக்கு எதுக்கா? உன் அண்ணன் மட்ட கடனை யார் அடைக்கிறது? நீதான் காலத்துக்கு அவங்க வேலை செஞ்சு அவங்க கடனை அடைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, உன்ன கொண்டுருவாங்க. படுவாதி அக்கா, நான் ஒண்ணும் சொல்லலக்கா. கூட பிறந்த பாதுக்கா சண்டாலப்பே இப்படி கூட தூக்க வச்சு குத்தாக்கி விட்டு போயிட்டாரு. படுவாதி பே வாய் மூடு, பல வாரம் பேசிட்டு இருக்காத, நடையா. உங்க ஃப்ரெண்டோட ஆளை யாரும் பார்க்க போலையா? என்ன லுக்கு, ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பா. இந்த பார் வைத்திய பத்தி எங்களுக்கு தெரியும், அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. போய் வேலை பாரு. என்னையா புரியாதரமா பேசுற? ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு குழந்தை வந்திருக்கு. பெத்த அப்பா அம்மாட்ட ஒத்துக்கிற விஷயத்த உங்கள்ட்ட மட்டும் ஒத்துக்குருவானா? ஆண்டவனா இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரனா இருந்தாலும் சரி, பொம்பளை விஷயத்துல பிரச்சனை தான். சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன், அந்த பொண்ண வைத்தியதே வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அத நான் சொல்லிட்டேன். இப்ப சினிமாவில் உள்ள ஸ்டைலே அதே. கூட இருக்கிறவங்க எல்லா வார்த்தையும் பேசி முடியாம கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் ஹீரோ பேசுவாரு. அது மாதிரி கடைசி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கா, அந்த கடைசி ஒரு பஞ்சு டைலாக சொல்லுக்கா. என்னடா இது, இந்த கடனையும் சேர்த்தடைக்க இன்னும் ஒரு மாசம் பூ கூட நீ தூக்கண்டா. அக்கா உண்ணா, நீ சேத்துல வளர வேண்டியவங்க. உன் சிரிப்பும் விளையாட்டு சத்தமும் இந்த வீட்டில் தான் கேட்கணும். அதை கேட்குற உரிமை உள்ளவங்களும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. வைத்திங்கிற பேரை இனிமே இந்த வீட்டில் யாரும் சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல மூர்த்தியோட அப்பாங்கிறதா எனக்கு பெருமை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு அப்பாவா வாழ்றதா எனக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னைக்கு மட்டும் மூர்த்தி உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சிருப்பானா? இந்த வீட்டோட அருமை பெருமை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கு அங்க தெரிய போகுது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போடா. என்னங்க என்னங்க, நீங்க என்ன பண்றோம் தெரிஞ்சதா பண்றீங்களா? நீங்க இப்படி பண்ற அளவுக்கு நம்ம புள்ள அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டா? நிறுத்து. நம்ம புள்ளைய அவன் கழுத்துல தாலி இல்லாம ஒருத்திய, அதுவும் ஒரு குழந்தையோட கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம பிள்ளைன்னு வாய் குசாம பேசுற? அதுக்காக அவன் நம்ம புள்ள இல்ல நாயுமா? ஆமா ஆமா, நாம பெத்தது ரெண்டு பிள்ளைங்க. வாழ்ந்தா இப்படிதான் வாழணும்னு ஒருத்த வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டான். எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படி எல்லாம் வாழ்ந்து நம்மள சாகடிச்சுக்கிட்டு இருக்கான் இவன். இது நமக்கு இருந்தா என்ன, செத்தா என்ன? அதான் அவன் செத்துட்டதா முடிவு பண்ணி கருமாதிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயரே சொல்லுங்க. செத்த பய பேர் வைத்தி, செத்த நாள் கார்த்திகை மாசம் தசமி திதி 5ஆம் தேதி. ஐயோ இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு சம்மதிச்சா அந்த வீட்டுல இரு, இல்லன்னா நீ வீட்டை விட்டு போயிடு. ஐயரே வாங்க. ஐயரே என்ன செலவானாலும் சரி, கருமாதி விஷயத்துல எந்த குறையும் இருக்க கூடாது, நல்லா செய்யணும். செஞ்சிடலாம். பொதுவா எல்லாரும் மனசுல சங்கடப்பட்டு செய்யற காரியம் தான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் துக்கம் இல்ல சந்தோஷம் தான். ஒரு அயோக்கியனை பெத்த பாவத்தை போக்குற புண்ணியமான காரியம். இல்ல வைத்தி, தயவு செஞ்சு நான் தடுக்காத, நான் போயிடுறேன். அனி முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம் வைத்தி, எதுவும் சொல்லாத. என் முன்னாடி உயிரோட இருக்கிற உனக்கு உங்க வீட்டுல இந்த கொடுமையால பார்க்க முடியல வைத்தி. நான் உங்க அண்ணனோட பொண்டாட்டினோ முன்னா அவரோட புள்ளனோ உன்னால வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உண்மையை சொல்ல நீ நினைச்சாலும் நான் விட மாட்டேன். உங்க அண்ணன் மேல நீ எந்த அளவுக்கு பாச வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவரை கலங்கப்படுத்த உன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. நான் போறேன் வைத்தி. எங்க எங்க போறீங்க? உங்களை உயிரோட கொளுத்த நினைச்சாங்களே அவங்களுக்கு மதியில.
அதுவும் குழந்தையோட உங்களால வாழ முடியுமா சொல்லுங்க. நீ வாழ முடியுமா? நான் உயிரோட இருக்கும்போது உங்களுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அது நான் என் அண்ணனுக்கு செய்யற துரோகம். என் அண்ணன் குழந்தை ரோட்ல அனாதைய சுத்துறத பாக்கணும்னு சொல்றீங்களா? உங்க மானத்தை எவனோ ஒருத்த வேலை பேசுறான் அதை என்ன பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? முடியாத நீ, என்னால அது முடியாது. உங்களையும் குழந்தையும் நல்லபடியா வாழ வச்சு பார்க்கதான் எங்க அண்ணன் ஆசைப்பட்டாரு. அது நடக்கும். அதுக்காக நான் எதை வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு இங்கிருந்து போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அண்ணி வைத்தி, உடம்பு அனலா கொதிக்குது வைத்தி, ஜுரம் குறையவே இல்லை. ஐயோ அணி, இந்த பத்து போடுற வைத்தியெல்லாம் சரிப்பட்டு வராது, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வைத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும். ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு வந்துருங்க. ஆ சார், அண்ணி இருங்க இருங்க. ஓகே டாக்டர். குழந்தை பேர் என்ன? முன்னா. அப்பா அப்பா பேர் என்ன? வைத்தியா. ஆமா. ரிசிப்ட் வாங்கியாச்சா? பேர் என்ன? காதம்பரி. என் பேர் ஆனந்தி. இந்த ஊரு தான். நீ வந்ததை கேள்விப்பட்டேன். இப்பதான் பாக்குறேன். உலகத்துல எந்த பொண்ணு அழுதாலும் அதுக்கு காரணம் ஒரு பொண்ணா தான் இருக்கும். நல்ல வேளை நீ அழுவுறதுக்கு நான் காரணமா இல்ல. வா பாட்டி போலாம். யாரம்மா அவங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க, இப்பதான் பாக்குறேன். வா வாங்க நீ போலாம். வைத்தி இந்த வைத்தி யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? நேத்து ஹாஸ்பிட்டல்ல அது தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணு மட்டும்தானா? ஆமா. இல்ல, அவ நடந்துகிட்டத பாக்கும்போது தெரிஞ்சவளா மட்டும் தெரியல, உண்மையே சொல்லு, யார் அவ? லவ் பண்றீங்களா சொல்லு வைத்தி. ஆமா. அவ கோவத்திலயே ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கு கஷ்டமா இல்லையா வைத்தி? என்ன புரிஞ்சுக்காத அவளை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? அவ என்ன புரிஞ்சுக்கணும், எதை பத்தி புரிஞ்சுக்கணும்? நம்மளை பத்தி ஊரே தப்பா சொல்லிட்டு இருக்கு, உங்க குடும்பமும் சொல்லுது. நானும் நீயும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடிஞ்சுதா? வேண்டாம் நீ, இந்த பேச்சே வேண்டாம். இல்ல, ஆனந்திக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். நீ சொல்றது கேளுங்க. இல்ல வைத்தி, ஏன் பாவத்தை நீ ஏன் சுமக்கணும்? எனக்கு புருஷ மூர்த்தி தான். உங்க அண்ணனுக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிட்ட, இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் உங்க அண்ணனோட மனைவின்னு ஆனந்தி மட்டுமாவது தெரிஞ்சுக்கிட்டோம். வைத்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு வைத்தி. ஆராரோ
மனம் மாறு மனமாறடா யாராரோ மனம் மாறிடுவாரோ ஆராரோ மனம் மாறு மனமாறடா யாராரோ மனம் மாறிடுவாரோ ஆரோ ஆரிரோ ஆரோடும் அழகரோ நீரோடும் கண்களிலே நீந்தி வந்தாரோ அவருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்னு இருக்கு.
தாத்தா பாட்டி ஆதரவோட இவன் வளரணும். அந்த நாம அவருக்கு செய்யற நன்றி கடன் உனக்கு கொடுக்கறதுக்கு இதை தவிர இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லை. நேரம் வரும்போது எங்க அப்பா கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லி அவங்க ஆசீர்வாதத்தோட அவங்க கையால எடுத்து கொடுக்கற தாலியை உன் கழுத்துல கட்டுறேன். இருக்கட்டுமா, உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். என் அண்ணங்க எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. பெரிய குடும்பம், மாப்பிள்ள என்ஜினியர். எனக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ள ரவுடியோ பொறுக்கியோ இல்லை, படித்தவர், பண்புள்ளவர். நீ நல்ல பொண்ணுமா, உனக்கு வரப்போறவனும் நல்லவனாக தான் இருப்பான். ஆண்டவன் உன்னை நல்லா வச்சிருப்பான். உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். எந்த ஆபத்தும் வராம எனக்கு காப்பாத்தும். நான் வரேம்மா. ஆ நல்லா இருக்குல்லங்க இது. உனக்கு பிடிச்சிருக்கா? ம், உங்க அம்மாவை பாரு என்னத்த இது மாதிரி ஒண்ணு செஞ்சிருவோமா? இதெல்லாம் என்கிட்ட இருக்குப்பா, கல்யாணத்துல பாரு. ஆமா, ஆனந்தி எங்க? ஆனந்தி எங்கப்பா போயிருந்த? அண்ணனுங்க உன்னை தேடிட்டே இருந்தாங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருந்தேன். இனிமே எந்த ஃப்ரெண்ட்ஸையும் நீ பார்க்க கூடாது. ஏன், அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? போமா, உள்ள பாட்டி காத்துக்கிட்டு இருக்கா. வாமா. அண்ணே, மறுபடியும் இவ அவனை பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு முடிவெடுத்ததாரு. நீ ஏன் நானா? டேய், நம்ம செய்யணும்னு நினைச்சத அவ செஞ்சிருக்காடா. வா. இந்த சாரியை நீ ரிசப்ஷனுக்கு கட்டினா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்க்காம நீ எங்கம்மா போயிருந்த? நீ பார்த்தாலே போதும் பாட்டி. மறுபடியும் ஜெயிலுக்கு வர அவன் தான் காரணமா இருப்பான். சிவசக்தி, இந்த பூபதி வாக்கு மாற மாட்டான். சீக்கிரமாவே உனக்கு என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். என்னதான் பேசாம இருந்தாலும் மகனும் மருமகளும் இல்லைன்னு ஆயிடுமா. வைத்தியம் அந்த பொண்ணையும் நம்மளோடையே வர்ற திங்கக்கிழமை நம்ம ரெண்டாவது மேலுக்கு கருமாதி. அதை விட்டுட்டு நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்ச, அப்புறம் அவனோட சேர்த்து உனக்கும்.
ஏய் ஆட்டோ எடு. எனக்கு கல்யாணம் கட்டாய வரணும். எனக்கு யாருனே தெரியாதமா உன்னைய. எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நீங்க வந்தா போதும். வரேம்மா. யார் இது? இங்க நிறுத்து. மீட்டர்ல 20 ரூபாய். 4 தடவை சுத்தினதுக்கு 400. மொத்தம் 420. பாக்கி டிப்ஸ். இது பெரியவங்கள பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணம். இந்த பத்திரிக்கைய பிச்சைக்காரன் கூட படிக்கலாம், ஆனா உன்ன மாதிரி அயோக்கியம் படிக்க கூடாது. Thank you.
எவ்வளவு நேரம்? சீக்கிரம் இல்ல வா. ஏய் வா போலாம். ஏய் யாரா நீ? எங்க அண்ணி எங்க கூட்டிட்டு போற? ஏய் என் தங்கச்சி, நான் எங்க அண்ணா கூட்டி போறேன். நீ யாரா கேக்க? என்ன நீ இதெல்லாம்? ஏய் போடா அண்ணா. நீ என்ன பாத்துட்டு இருக்க? வா போலாம் அண்ணி. நீங்க ஏய் சொல்லுடா, இது அண்ணனோட பொண்டாட்டி, அது இவங்க புள்ள. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க எங்கயும் வர மாட்டாங்க. மரியாதையா போயிடு. இல்ல என்னடா பண்ணுவ? போடா போ. இவர் என்னோட அண்ணன். இவர் கூட்டிட்டு போய் என்ன வெட்டி போட்டாலும் ஏன்னு கேக்குற அதிகாரம் உனக்கு இல்ல. எதுக்குடா எனக்காக உன் வாழ்க்கைய தொலைச்சுக்கிற? இப்ப சொல்டா, நீ யார? என்ன தடுக்க? எவன்டா நீ தடுக்க? ஏண்டா செத்து போன அண்ணன் இவ கழுத்துல தாலியே கட்டாம குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் கொடுத்து இவளை வப்பாட்டைய தாண்டா வச்சிருந்தான். உங்க அண்ணன் இவளை வப்பாட்டை வச்சிருந்தது போறாதுன்னு இவளை வப்பாட்டை வச்சுக்க பாக்குறேடா. ஒண்ணு பாடி பெரியசாமி வந்திருக்கு. பெரியசாமியா? அண்ணே உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா? என்ன மன்னிச்சிரு வைத்தி, உயிருக்கு பயந்துகிட்ட நான் அந்த ஊரை விட்டு ஓடினேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என் தங்கச்சியை வழிக்க வர மாட்டேங்கிறா. நீ சாவணும். மண்டி மூர்த்தியை நான் தான் கொன்னேன், இந்த கையால தான் கொன்னேன். அப்பதான் நீ என் ரூட்டுக்கு வருவ. நீ இவனை கல்யாணம் மட்டும் வச்சுக்க, எனக்கு லட்ச லட்சமா பணம் கிடைக்கும். இங்க பார், நாளைக்கே இவனுக்கும் உனக்கும் கல்யாணம். அதுக்கு தடையா இருக்கிற இந்த குழந்தை இனிமே உயிரோடு இருக்க கூடாது. Oh, my God.
உயிரை காப்பாத்ததாண்டா என் அண்ணி உன் கூட வந்தாங்க. எனக்கும் என் அண்ணிக்கும் உயிரே என் அண்ணன் தாண்டா. இந்த ஜென்மம் இல்லடா, நீ பிறக்கிற ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலும் அதுக்கு பரிகாரம் இல்லடா. வாடா, இன்னைக்கு இந்த கையால தான் உனக்கு சாவு. பையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறமா குடுமா. என் பேர் நான் என்கிட்ட குடுமா.
இந்த அம்மா என் மூர்த்தியாடா நீ பாட்டிய பாக்க வந்தியாடா இத்தனை நாள் பாட்டியோட பாக்கவே இல்லையா வாமா உள்ளவா நம்ம வீட்டுக்குள்ள வாமா நீங்க சம்மதிச்சீங்கன்னா 5 நிமிஷம் உங்களோட ஓகே எல்லா கணக்கும் சரியா போட தெரிஞ்ச எனக்கு என் மனக்கணக்கு தெரியாம போச்சேப்பா இப்ப இந்த வீட்டோட கணக்கே நான் உங்ககிட்ட ஒப்படைக்க வைத்தி எங்க தங்கச்சி ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா அவ உங்க பையனை மட்டும்தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க நேத்து தேன்மொழி வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு அது தெரியாமதான் அவளுக்கு நாங்க வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தோம் இப்பதான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சது நாங்க எங்க தேடினாலும் உங்க மக வைத்தி போல எங்களுக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டான் உங்க ஆசீர்வாதத்தோட கவலைப்படாதீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம்